இந்த வார பதிவில் எண்களின் முதல் ராஜாக்கள் யார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வாருங்கள், கதைக்குள் செல்வோம். தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கிரேக்க சொல்லான மேத்தமெட்டிக்கா என்பதற்கு கற்க முடிந்தது திங்ஸ் தட் ஆர் லேர்ன்ட் என்று பொருள். அந்த வார்த்தையிலிருந்துதான் மேத்தமெட்டிக்ஸ் என்னும் இன்றைய கணிதம் குறித்த உலகளாவிய சொல் வந்திருக்க வேண்டும். ஆனால் எண்களின் முதல் ராஜாக்கள் கிரேக்கர்கள் அல்ல, மறுமலர்ச்சி கால தர்டாக்லியா கணித கணக்கீட்டாளர்கள், அதாவது இத்தாலியர்கள் தங்களது பியு அதாவது பிளஸ் என்னும் ஒற்றை அகரத்தை லத்தீன் மொயின் எட் ஆண்ட் என்ற அகரத்தோடு இணைத்து நாம் இப்போது பயன்படுத்தும் கூட்டல் குறியை கண்டுபிடித்தார்கள். ஆனால் எண்களின் முதல் ராஜாக்கள் இத்தாலியர்களும் அல்ல. இடைக்கால ஐரோப்பிய வணிகர்கள் டயோபாண்டஸ் எனும் கணித நிபுணர் பயன்படுத்திய ஆலய மணியை போன்ற கூம்பு கிரேக்க அடையாளத்தை கழித்தல் குறியாக கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே பயன்படுத்தியதாக தெரிகிறது. ஆனால் எண்களின் முதல் ராஜாக்கள் ஐரோப்பியர்களும் அல்ல. 17ஆம் நூற்றாண்டில் லிப்னிஸ் எனும் ஜெர்மானியர் புனித ஆண்ட்ரூ சிலுவையிலிருந்து இயற்கணித எக்ஸை ஒத்த பெருக்கல் குறியை முதலில் பயன்படுத்தினார். ஆனால் எண்களின் முதல் ராஜாக்கள் கண்டிப்பாக ஜெர்மானியர்களும் அல்ல. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஜே இ அல்லிமார்ட் எனும் கணிதவியலாளர் ஆங்கில வார்த்தையான டியின் மறுபக்கமான ஓபன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் என்னும் வடிவத்தை வகுத்தல் குறியாக பயன்படுத்தினார். பிற்காலத்தில் பின்ன கணக்கின் நடுக்கோடும் அதற்கு மேல் ஒன்றும் கீழ் ஒன்றுமான புள்ளியும் பிரான்ஸ் நாட்டினரால் வகுத்தல் குறியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் எண்களின் முதல் ராஜாக்கள் பிரெஞ்சுக்காரர்களாக இருக்க முடியாது. எண்களின் முதல் ராஜாக்களை தேடி நாம் 10,000 வருடங்கள் முன்னால் செல்ல வேண்டும். வரலாற்றுக்கு முந்தைய மனிதனின் அன்றாட வாழ்க்கை அவசர தேவைகளின் போது பொருட்களை இத்தனை உள்ளதென்று எண்ணி வைக்க கணிதத்தை கண்டுபிடித்திருக்க வேண்டும். கற்கால மனிதர்களின் அடையாளங்களோடு பிரேசிலிலும் ஆஸ்திரேலியாவிலும் இன்றும் முரட்டு காடுகளுக்குள் வாழும் செவ்விந்தியர்களுக்குள் ஒருவராக நாம் அலைந்தால் நமக்கு பல அதிர்ச்சிகள் காத்திருக்கின்றன. அவர்களிடம் எண்களை குறிப்பிட 1, 2 என்ற 2 வார்த்தைகள் மட்டுமே இருந்தன. காரணம், அவர்கள் சிறு கூட்டமாக வசிப்பதும் அவர்களிடம் பொருட்களும் மிக குறைவான எண்ணிக்கையில் இருப்பதும் தான். அவர்களுள் சிலர் ஒவ்வொரு மரத்திற்கும் குறைந்தது 200 வகை மரங்கள் இருக்கும். ஆனால் பொது பெயரான மரம் என்னும் சொல்லே அவர்களிடம் இல்லை. ரெனே டுபோஸ் அமெரிக்க சமூக அறிவியலாளர் பிரேசிலிய இந்திய காட்டுப்பகுதி மலை சாதியின மக்களின் இனக்குழு தலைவரோடு தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தினை 40 வருடங்களுக்கு முன் பதிவு செய்தார். இனக்குழு தலைவரின் முன் பல பொருட்களை வைத்து எத்தனை உள்ளதென்று கேட்ட போது மிக கூலாக அந்த இனக்குழுவின் மருத்துவரை அழைத்து பிரச்சனையை அவரிடம் ஒப்படைத்தார். இனக்குழு தலைவர் காட்டும் ஒவ்வொரு பொருளையும் ராகமிட்டு 1, 2 என்று சடங்கு முறையில் எண்வாதியால் அறிவிக்க முடிந்தது. ஆனால் எண்கள் 8 தாண்ட முடியவில்லை. அவ்விதம் வரும் 8 மேற்பட்டவற்றை 2ஆம் 1, 2ஆம் 2 என்று அவர் ராகமிடுகிறார். 4 8களுக்கு மேல் அவர்கள் எண்ணுவதே இல்லை. 10,000 வருடங்களுக்கு முன் புவியில் ஏற்பட்ட தட்ப வெப்ப மாறுதல்களால் நைல், ட்ரிக்ஸ், யுப்ரேட்ஸ் ஆகிய நதிக்கரை ஓரங்களில் கற்கால வேட்டையர்கள் இயற்கையால் விவசாயம் செய்வதை நோக்கி தள்ளப்பட்டார்கள். காலங்கள் செல்ல செல்ல ஒரு தனிப்பட்ட விவசாயி நாட்களை, தட்ப வெப்ப காலங்களை, பயிர்களை மற்றும் விளை பொருட்களை எண்ணி கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியத்திற்கு தள்ளப்பட்டார். அதுவரை அவரால் 1 பலது எனும் 2 எண் வகையை மட்டுமே கையாள முடிந்தது. நம்மை போல அவரும் விரல்களின் உதவியை நாடியிருப்பார். அந்த காலத்தில் மலை சாதியினர் 2 அடுக்குகளாக கொண்ட எண்முறையை பின்பற்றியதாக நம்பப்படுகிறது. எண்களுக்கு அப்போதும் பெயரிடப்படவில்லை. 1, 2, 2, 1, 2, 2, 2, 2, 1 இப்படி. இன்னொரு இனக்குழு 3 மையமாக வைத்து எண்களுக்கு 3 வரை பெயரிட்டு 1, 2, 3, 3, 1, 3, 2, 3, 3, 3, 3, 1 இப்படியாக அடுத்தடுத்து எண்களுக்கு பெயரிடவும் அடையாளமிட்டு கொண்டு 20 வரை வந்து சேர சில 100 வருடங்கள் பிடித்தன. விரல்களின் துணையை வரலாற்றுக்கு முந்தைய அந்த மனிதர்கள் பயன்படுத்த ஒரு வழியாக கற்றபோது 20க்கும் மேல் உலகில் எதை எண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இருக்கும் என்று அவர்களால் நம்ப முடிந்திருக்காது. 20 விரல்கள் தானே உள்ளன. 20 20ஆகத்தான் அவர்களால் எண்களை வரிசைப்படுத்த முடிந்தது என்பதற்கு இன்றும் கூட சாட்சி உள்ளது. பிரெஞ்சு மொழியில் 80 குறிக்க
குவார்டர் விங்க் என்கிறார்கள். 90 குறிக்க குவார்டர் விங்க் டிக்ஸ். இவற்றிற்கு முறையே 4:20 மற்றும் 4:20 10 என்று பொருள். 21 என்ற எண்ணை எழுதும் போது ஒரு ஸ்வஸ்திக் வடிவமும் 12 கூழாங்கற்களும் தேவைப்பட்டன. முதலில் அதை அடைந்தவர்கள் யார் தெரியுமா? இந்த கேள்விக்கான விடையை அடுத்த பதிவில் பார்ப்போம். விடை தெரிந்தவர்கள் கமெண்ட் செக்ஷனில் விடையை பதிவிடவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.